வணக்கம். வில்லேஜ் நியூஸ் சேனலுக்கு உங்கள் எல்லார்த்தையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் சேனல், ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கு முருகர் சாமின்னு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவை முருகர் கோவிலேருந்து ஆரம்பிக்கிறேங்க. ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கோசனம் கிராமத்தில் அருள் விருந்திட்டமலைன்னு ஒரு அழகான மலை கோவில் இருக்குதுங்க. அங்கே முருகர் குழந்தை வடிவமாக காட்சி தராருங்க. அந்த கோவிலோட தல வரலாறு தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், பறவைகளோட இனிமையான ஓசைகள் இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் ரசிக்கலாங்க. திட்டமலைக்கு நீங்கள் வர்றதுக்கு பஸ் ரூட்டும் சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம் திட்டமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது திட்டமலை கோவிலோட முழு தோற்றங்க. கீழே வந்து சிவன் கோவில் இருக்குது. பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி செட்டியார் குலமக்களோட குலதெய்வம் இருக்குதுங்க. நம்மளை வரவேற்கிறதே இந்த வேலும் மயிலும்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் ரெண்டு பக்கமும் மயில் வாகனத்தோட காவடி சாமியோட கம்பீரமாக காட்சி தர்றாருங்க. இந்த மலையோட வரலாறு ஒரு சிறப்பம்சம் வாய்ந்ததுங்க. இப்போ நாங்கள் மலையேறக்க ஆரம்பிச்சிட்டோங்க. கிட்டத்தட்ட 360 படிகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் எண்ணி பார்த்தது கிடையாது. இப்போ கும்பாபிஷேகத்தப்போ தாங்க இந்த படிகள் எல்லாம் புனரமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாறைகளையே தான் படிக்கற்களாக இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் பாதி மலை ஏறிட்டோங்க. நின்று திரும்பி பார்த்தா படி ஃபுல்லாக சந்தன கலர்லேயும், மேலே மலைக்கு போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தா காவிய கலர்லேயும் பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. மலை ஏற ஏற கோபுரத்தை பார்த்து ரசிக்கிறதே தனி சந்தோஷந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அருள் விருந்திட்டமலைன்னு பெயரேறிய இக்கோவில் காலப்போக்கில் மருவி இப்போ திட்டமலைன்னு சொல்லப்படுதுங்க. இக்கோவிலோட திருத்தல வரலாறு காலங்காலமாக முன்னோர்களால் செவி வழியாக சொல்லப்பட்டு வருதுங்க. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுங்க இக்கோவில். மன்னர்கள் அரசாட்சி புரிஞ்சிட்டு இருந்த அந்த காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய குழந்தைகள் வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக இந்த பகுதியில் எல்லோரும் ஒன்றா கூடுவாங்க. அப்போது விளையாட்டாக நடுகள் சாமியெல்லாம் நட்டு வச்சு பூஜை செய்யறக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த பனைமரம், நீர், மோர், வானகம் எல்லாத்தையும் அந்த சாமிக்கு படையலிட்டு பூஜையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா அவங்க பிரசாதமாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்படி அந்த நடுகள் சாமிக்கு பூஜை பல வருஷங்கள் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த சிறுவர்களோட தூய்மையான அன்புக்கு இறங்கின முருகக்கடவுள் தானே ஒரு சிறுவனாக மாறி அவர்களோட வந்து விளையாடி விருந்தெல்லாம் சாப்பிட்டு மகிழ்ந்தாருங்க. அந்த சிறுவர்களெல்லாம் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதுக்கப்புறமா அந்த நடுகள் சாமிக்கு செய்யப்பட்ட பூஜையும் கொண்டாட்டமும் குறைஞ்சி போச்சுங்க. சமயம் அங்கே வந்த சித்தர் பெருமான் முருகரே அங்கே இருக்கிற சிறுவர்களோட சிறுவனாக மாறி விளையாடினதும் விருந்துண்டு மகிழ்ந்ததும் தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க. அதனால் அவர் அந்த மலையிலேயே தங்கி இறைவனுக்கு பூஜையும் செஞ்சு அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டாருங்க. அருளும் அன்னமும் இட்டமலைங்க. அதனால தான் இந்த மலைக்கு அருள் விருந்திட்டமலைன்னு பேருங்க. தன்னோட கடைசி காலத்தை தன்னுடைய ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிட்ட அந்த சித்தர் இறைவனோட பூசைக்கு ஒரு அந்தனரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டாருங்க. அந்த சமயத்தில் குழந்தை குமாரரோட மகிமையை அறிஞ்சுக்கிட்ட ஒரு அந்தனர் குடும்பம் அந்த மலைக்கு வந்து தங்கி இருக்கிறக்க ஆரம்பித்தாங்க. மலை மேலே குழந்தையோட அழு குரல் கேட்ட சித்தர் குடும்பம் ஓடோடி வந்து பார்த்தப்போ சித்தர் மட்டும்தாங்க இருந்தார். காரணம் கேட்டப்போ முருகரே இங்கே சிறுவனாக இருந்ததும் அவர் தன்னைத்தானே குழந்தை சாமியாக மாற்றிக்கிட்டதையும் சொன்னாருங்க. அப்போது அந்த அற்புத திருமணியை கண்ட அந்த அந்தனர் குடும்பம் பக்தி பெருக உருகி நின்றாங்க. இன்று முதல் நீங்களும் உங்கள் பரம்பரையும் தொடர்ந்து இக்குழந்தை சாமியை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் மகான் மனத்துக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாருங்க. அன்று முதல் இன்று வரை 7 தலைமுறைகளாக அதே அந்தனர் பரம்பரை தாங்க இந்த குழந்தை குமார சாமியை கொண்டாடி வர்றாங்க. இன்றைக்கும் திருவிழா சமயங்களில் இந்த குழந்தை குமார சுவாமிக்கு நீர், மோர், பானகம், பனம்பழம் எல்லாமே வச்சு படையலாக வச்சு பூஜையெல்லாம் செய்வாங்க. இவ்வாலயத்தோட தலைவிருட்சம் பனைமரம். இதுதாங்க திட்டமலையோட கிழக்கு பகுதி. இங்கே தாங்க எங்கள் அம்மா ஊர் திருமணாதம்பாளையம், சக்திமலை, நாள் ரோடு, காளியப்பம்பாளையம், கெட்டிச்செவியூர்னு நிறைய கிராமங்கள் எல்லாம் இருக்குதுங்க. நம்ம கோபியிலிருந்து திருப்பூர் போகிற மெயின் ரோட்டில் கெட்டிச்செவியூர் இருக்குதுங்க. இங்கிருந்து மேற்கு நோக்கி இருக்கிற நம்பியூர் போகிற ரோட்டில் 7 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா திட்டமலைக்கு வந்துடலாங்க. பாருங்கள் சோளக்காடு எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு.
இதாங்க திட்டமலை கோவில் என்ட்ரன்ஸு. இது சிவன் கோயில், பெரிய நாயகி உடனமர் கைலாசநாதர் திருக்கோவில். ரோடு தெரியுதுங்களா? இந்த ரோட்டில் தான் நான் 12வது படிக்கும்போது டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். நம்பியூர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் நான் படித்தேன். இந்த ரோட்டில் தான் டெய்லி சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். அப்போ நான் போகிற டைமில் பஸ் எல்லாம் இல்லைங்களா, அதனால் சைக்கிளில் போயிட்டு வந்தேன். இது தாங்க கெட்டிச்செவியூர்லேருந்து நம்பியூர் போகிற மெயின் ரோடு. இது திட்டமலைக்கு மேற்கு பகுதிங்க. இங்கே வெங்கிட்டு பாளையம், வெள்ளாள பாளையம், சந்தன நகர்னு சின்ன சின்ன கிராமங்களும் நம்பியூரும் இருக்குதுங்க. தூரத்தில் சின்னதாக வெள்ளை கலர் பில்டிங்ஸ் எல்லாம் தெரிகிற பகுதி நம்பியூர். அதுக்கு முன்னாடி ஜூமிங்கில் பெருசாக தெரிகிற பில்டிங் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்டுமான வேலைகளையுமே முடிச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. தற்காலிகமாக கொன்னமடையில் கிளாஸஸ் எல்லாம் நடந்துட்டுருக்குதுங்க. கோயம்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையம், புளியம்பட்டி, சத்தியமங்கலம், திருப்பூர்லேருந்து நம்பியூர் வர்றதுக்கு பஸ் வசதிகள் எல்லாம் இருக்குதுங்க. நம்பியூரில் இருந்து கிழக்கு கெட்டிச்செவியூர் போகிற மெயின் ரோட்டை 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா திட்டமலைக்கு வந்துடலாங்க. திட்டமலைக்கு மேற்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மலை நாகமலை. இது நம்பியூர்லேருந்து சக்திபுர ரோட்டில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற எலத்தூர் செட்டிப்பாளையத்தில் இருக்குதுங்க. இங்கேயும் பிரதான கடவுள் முருகர் தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது நீலகிரி மலையோட தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைகள்ங்க. இங்கே இருக்கிற பில்லூர் டேம் நம்புனாதான் பவானிசாகர் டேமுக்கு தண்ணி வருங்க. இந்த ஏரியாவில் தாங்க மான்கள் நிறையா கூட்டம் கூட்டமாக இருக்குது. அடிக்கடி இந்த ரோடை கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. 2-வீலர்ஸ் 4-வீலர்ஸ் எல்லாம் திட்ட மலை மேலே போகிறதுக்காக போடப்பட்ட ரோடுங்க இது. திட்டமலைக்கு நீங்கள் வர்றதுக்கு பஸ் ரூட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸ்ரீ அருள்விருந்திட்டமலை ஆலய கட்டுமான வரலாறு நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பெஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பெஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் வில்லேஜ் நியூஸ் சேனல்.